ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்களால் இன்றைக்கி வரைக்கும் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாத பெரிய மிஸ்ட்ரியாக இருக்கிறது இந்த டைம் தான். சயின்டிஃபிக் தியரியை டைமை பற்றி எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் ஃபிலாசபிலையும் டைமை பற்றின டிபேட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அப்படி டைம்க்கு டோஃபாலஜி இருக்காங்கிற கொஸ்டினுக்கு ஃபிலாசபி சொன்ன எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு சயின்ஸ் ஆஃப் நேச்சர், ரிவீல் த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் டைம். டோஃபாலஜி, ஒரு அப்ஜெக்டோட டோஃபாலஜினா அதோட ஜியாமெட்ரிக்னு சொல்லப்படுற வடிவியல் தன்மையோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். உதாரணமாக நம்ம எர்த்தோட டோஃபாலஜி ஸ்பியர், அதாவது கோள வடிவம்னு சொல்லலாம். இப்போது உங்கள்கிட்ட ஒருத்தர் டைமை வரைஞ்சி காட்டுங்கன்னு சொன்னால் எதை வரைவீங்க? கிளாக்கை வரைவீங்களா இல்லை கேலண்டரை வரைவீங்களா? ரெண்டும் கிடையாது. மேலோட்டமாக பார்க்க போனால் டைம் எப்போவும் லீனியர் ஃபேஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ இதை வச்சு டைமை ஸ்ட்ரைட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ டைம் ஒன் பாயிண்ட்லேருந்து அதர் பாயிண்ட்டுக்கு, அதாவது பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட்க்கு ப்ரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேனரில் தான் ட்ராவல் பண்ணும். இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும் முடிவே இல்லாமல். அதை தான் எட்டர்னல்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஸ்ட்ரைட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த லைன் எண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கணும். சில ஃபிலாசஃபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டைமை ஸ்ட்ரைட் லைனில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மாறாக சில பேர் டைமோட எவ்ரி சிங்கிள் மொமெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று கம்ப்ளீட் ஐசோலேஷனில் தான் இருக்கும். ஸோ டைமுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அதனால் டைமை சிங்கிள் ஸ்ட்ரைட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் டைமை பிளாட்டோனிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபிசிக்கலாக ஒரு உருவமே கிடையாது, அப்சராக்ட் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களாம் டைமுங்கிறத மற்ற ஆப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னும் இது கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட்டன்னும் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டோபாலஜியை டைமுக்கு அசைன் பண்ணுறதுக்கு பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான ஃபிலாசபிக்கல் டிபேட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக டைமுங்கிறது லீனியர் கிடையாது, ஒரு சைக்ளிக் என்டிட்டி, அதாவது ஃபுல் சர்க்கிளில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுது. மாயன், இங்கா மாதிரியான ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அண்ட் ஹிந்துசம், புத்திசம், பேகனிசம் மாதிரியான ரிலீஜன்ஸ்லேயும் டைமோட கான்செப்டை வீல் ஆஃப் டைம்னு சொல்கிறாங்க, அதாவது டைம் சர்க்குலர் ஃபேஷனில் தான் மூவ் ஆகுதுன்னு நம்பப்படுது. என்ன தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடிகாரம் முதக்கொண்டு டைமை சர்க்குலர் ஃபேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணாலும் டைம் சர்க்கிளில் மூவ் ஆகாதுன்னு நிறைய பேர் நிறைய டிபேட்ஸ் பண்ணுறாங்க. அப்படி டைம் உண்மையிலேயே சர்க்கிளில் ட்ராவல் பண்ணால் நம்மளால் ஈஸியாக பாஸ்ட்டுக்கு போய் நமக்கு தேவையில்லாத பேடான விஷயத்தெல்லாம் ஈஸியாக அரேஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபிலாசபி சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸும் டிபேட்ஸும். ஸோ இது மாதிரி டைமை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.